ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃபோட்டோஷாப் தமிழனில் என்ன டுட்டோரியல் பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து ரெயின்போ எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின டுட்டோரியல் தான். வாங்க டுட்டோரியல்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் கொடுத்து ஒரு நியூ லேயர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு என். இப்போ வந்து நியூ லேயருக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து லேயர் 1 அப்படிங்கிறது க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் நாம் வந்து கிரேடியன்ட் டூல் செலக்ட் பண்ணுறோம். இதோட ஷார்ட்கட் வந்து G, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் ஆல்ரெடி டூல்ஸை பற்றி படிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டூலுக்கு வந்து தெரியும். இங்கே பாருங்கள், கிரேடியன்ட் டூல் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, இதில் போயிட்டு மேலே ஒரு டாட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல சக்கரம் மாதிரி இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணனா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்பேண்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து இந்த ரெயின்போ எஃபெக்டிவான எஃபெக்ட் எல்லாமே ஆட் ஆயிரும். அதில் வந்து நீங்கள் வந்து லாஸ்ட்டில் வந்து ரெயின்போ எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் ரசில்ஸ் ரெயின்போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கிரேடியண்ட்டில் வந்து லீனியர் கிரேடியண்ட்டு, ரேடியல்லு, அந்த மாதிரி நிறைய கிரேடியன்ட் ஸ்டைல் இருக்கும். அதில் வந்து நம்ம ரெண்டாவதாக இருக்க ரேடியல் கிரேடியண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு கீழேருந்து மேலே ட்ராக் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து உங்களுக்கு ரெயின்போ எஃபெக்ட் வந்து வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நமக்கு வந்து இது ரொம்ப டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா, ரெயின்போ எஃபெக்ட்டு. இதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஆட் அ லேயர் மாஸ்க் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து லேயர் மாஸ்க் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு லேயர் மாஸ்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த லேயர் மாஸ்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்பி வந்து கிரேடியண்ட்டுக்கு போயிட்டு நம்ம மேலே அந்த டாட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அதில் வந்து பிளாக்கு ஒயிட்டு ரெண்டும் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ பாருங்கள், இப்போ லேயர் மாஸ்க் போட்டிருக்கோம் இல்லையா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னால் இங்கே பாருங்கள், இதில் வந்து ரேடியல் வந்து செலக்டில் இருக்குது, அதுக்கு பதிலாக லீனியர் கிரேடியண்ட்டு செலக்ட் பண்ணோம். லீனியர் கிரேடியன்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து கீழேருந்து மேலே ட்ராக் பண்ணுறோம். ட்ராக் பண்ணி கரெக்டாக, அதாவது இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா, இங்கே பார்த்திங்கன்னா கடல் தெரியுது, அது போகிறக்காக நம்ம வந்து பண்ணுறோம். கடலுக்கு நடுவில் வர மாதிரி காட்டணும் இல்லையா. பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பார்த்திங்கன்னா இதை இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபில்டரில் போயிட்டு ப்ளர், காசியன் ப்ளர் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாகவே நமக்கு வந்து தெரியும். அதாவது இருக்கிற பேக்ரவுண்டோட கம்பேர் ஆகி தெரியும். நமக்கு எவ்வளோ வேணுமோ, ரேடியஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி ரேடியஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நார்மலில் போயிட்டு ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே நமக்கு ஒரு அழகான ரெயின்போ எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சு. ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டுட்டோரியல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபோட்டோஷாப் தமிழன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. We'll be right back.